ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோவிங் ராஸ்கல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் வந்து இப்போ உலகத்தையே வந்து ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அதோட அடுத்த உருவம், அதாவது அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்துருக்குன்னு சொல்லலாம். என்ன அடுத்த கட்டம் அப்படிங்கிறத இன்னும் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளையே அச்சுறுத்தி வரும் இந்த கொரோனா வைரஸ் குறித்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பீட்டர் ஃபோஸ்டர்ஸ், அவர் வந்து அவரோட தலைமையிலான, இவர் யாருன்னா ஒரு மரபியலாளர், இவரோட தலைமையில் ஒரு வந்து குழு வந்து இந்த கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவில் நமக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அது ரொம்ப வந்து அதிர வைக்கிது. பழங்கால மனித மூலக்கூறுகளை குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் இந்த குழு வந்து அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கொரோனா வைரஸ் குறித்தையும் ஆய்வு மேற்கொள்கிறதுக்கு பணியில் இறங்குறாங்க. வைரஸ் பரவும் போது அதனுடைய மூலக்குறியீட்டை கண்டுபிடிப்பது விஞ்ஞானிகள் கூட வழக்கம். அதே மாதிரி கொரோனா வைரஸும் அதனுடைய மூலக்குறியீட்டை பல நாடுகளில் உள்ள பல மருத்துவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையின்படி இந்த ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. இந்த சீனாவில் ஊஹான் நகரில் அந்த நோயாளியிடமிருந்து கண்டறியப்பட்ட அந்த வைரஸ் வந்து கொரோனாவுடைய மூலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த பீட்டரோட குழு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸுடைய இரண்டாம் வகை, இதுதான் இரண்டாம் வகை, முதல் வகை வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கிறாங்க. முதன் முதலாக வவ்வால்லேருந்து மனிதனுக்கு பரவுவது தான் ஏ வகை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், பெரும்பான்மையாக அதாவது இந்த ஊஹான் நகரில் கண்டுபிடித்த அந்த பெரும்பான்மையான நோயாளிடம் கண்டுபிடித்த வைரஸ் வந்து பி வகை. ஏ வகை வந்து வவால்டேந்து கண்டுபிடிச்சது, வவால்டேந்து மனிதனுக்கு பரவுனது. பி வகை வந்து இந்த ஊஹான் நகரில் நோயாளிடேந்து கண்டுபிடிச்ச அந்த வைரஸ் வந்து பி வகை. இந்த வைரஸ் என்னென்னா, மனித உடலில் பரவுன உடனே அதனுடைய குறியீட்டை வந்து மரபணுக்களை வந்து மாட்டிக்கிட்டே இருக்குதான். அதாவது இடத்துக்கு இடம் வந்து தன்னோட அமைப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு அறிக்கை நம்மளுக்கு கொடுக்குது. அது ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது. அதாவது எப்படின்னா, அந்த பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட அமைப்பை மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் சீனாவில் கண்டறியப்படாத வைரஸோட அமைப்பு, அதாவது ஏ வகை வவ்வால், பி வகை வந்து அந்த ஊஹான் நகரில் கண்டறியப்பட்டது. இது இல்லாமல் சி வகை வந்து சிங்கப்பூரில் ஒரு நோயாளியிடமிருந்து பெரும்பான்மையாக கண்டறியப்பட்டிருக்கிறது வந்து சி வகை. அதாவது இது எப்படி தன்னோட இது மாற்றிக்குது அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் வந்து 8.0, 9.0 அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வைரஸும் வந்து தன்னைத்தானே அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்னோட அமைப்பையும் வடிவத்தையும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆய்வறிக்கை நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ் இந்த வைரஸுக்கெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான அறிகுறிகள் இருக்குமான்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தலை. எந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வெவ்வேறு விதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஏ வைரஸு, பி வைரஸு, சி வைரஸ் இந்த நோயாளிட்டமிருந்து தனித்தனியாக, இந்த ஏ வைரஸ்டமிருந்து என்ன அறிகுறி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டும், பி வைரஸ்டேருந்து என்ன உங்களுக்கு அறிகுறி வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, இந்த நோய் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் எப்படிலாம் என்ன பண்ணுச்சு, சில பேருக்கு தலை வலிச்சிச்சா, அந்த மாதிரி ஒவ்வொரு வைரஸ்டமிருந்து தனித்தனியாக கேட்டு வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் இது வந்து அறிகுறியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டரோட குழு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்து தன்னோட அமைப்பை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து குணம் அடைந்தாலும் திரும்பவும் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உள்ளே போனவுடனே அதோட தன்னோட அமைப்பை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏ வைரஸ்னால் ஏ வைரஸுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதோடய அமைப்பை வந்து மாற்றிக்குது, அது பியாயோ இல்லை சீவாவோ மாற்றிக்கிறதுனால. ஸோ அது வந்து இந்த வைரஸ் வந்து போயிடுச்சு, குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதோட அமைப்பை வந்து மாற்றிக்கிறதுனால திருப்பவும்
திரும்பவும் அந்த கட்டமைப்பை வந்து தன்னோட அமைப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு இந்த குழு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற இந்த ஊரடங்கு இந்த மாதிரி விஷயத்தினால இந்த வைரஸை வந்து தடுக்காமல் அதாவது பரவாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆனால் மீண்டும் வந்து இந்த வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டும் எச்சரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பரவுனவங்கள்கிட்ட இருந்தும் திருப்பியும் அவங்களுக்கு வரும், ஸோ அவங்க மூலயமாகவும் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரவுனுச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது பரவன அவங்ககிட்டேருந்து எந்த வகை அதாவது ஏ வகையா இல்லை பி வகையா சி வகை வைரஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டு அவங்க வந்து எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க அவங்க வந்து யாரெல்லாம் இது தொடர்பில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தி இப்போ என்ன நடக்குதோ அதே தான். ஸோ அதே மாதிரி திரும்பவும் அது ஏ வகையா இல்லை பி வகையா சி வகையா அப்படின்னு அந்த வைரஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த நோயை வந்து குணப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நம்மளை எச்சரிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கொரோனா வைரஸ் டைம்லேருந்து நம்ம ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம குடும்பத்தையும் எச்சரிக்கையாக இருக்க வைக்கணும், அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்ககிட்டையும் சொல்லி இந்த கொரோனா வைரஸ் டைம்லேருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தனிமைப்படுத்தினா மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ் நம்மளுக்கு வீட்டை பரவாது. அதனால் இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம ரொம்பவும் பாதுகாப்பாகவும் தனிமையிலையும் இருப்போம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வருமானமும் ரொம்ப அவசியம். இந்த அரசாங்கம் நமக்கு ஏதாவது உதவி செய்தால் மட்டுமே இல்லை அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க இல்லை வேறு இதே மாதிரி வேறு ஏதாவது உதவிகள் கவர்மெண்ட் அரசாங்கத்திலிருந்து நம்மளுக்கு ஏதாவது வந்தால் மட்டும்தான் ஓரளவு ஒரு கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தை ஒரு சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இது எத்தனை நாளைக்கு எப்படி போக போகுதுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு டயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.